ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து வீடியோ எடிட்டிங் கோர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இப்போ வந்து வீடியோ எடிட்டிங்காக ஒரு கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோர்ஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து வீடியோ எடிட்டிங் ஃபுல்லாக சொல்லிக் கொடுப்போம். அதாவது வந்து பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து வீடியோ எடிட்டிங்கில் எந்த ஒரு நாலேஜும் இல்லாட்டியும், நாங்களே வந்து உங்களுக்கு வந்து எல்லா விதமான பேசிக்கான விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸான விஷயம் வரைக்கும் எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். அண்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா, வந்து யூசர்ஸுக்கு வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து ரெண்டு விதமாக வந்து இதை பிரித்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஃப்ரெண்ட் எடிட்டர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து ஒரே ஒரு வீடியோ எடிட்டிங் டூல் யூஸ் பண்ண போகிறதில்ல, ரெண்டு வீடியோ எடிட்டிங் டூல் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபிலிமோரா, இன்னொன்று வந்து அடோப் ப்ரீமியர் ப்ரோ. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், எதுக்கு வந்து ரெண்டு விஷயங்கள் பண்ணுறீங்க? நீங்கள் வந்து அடோப் ப்ரீமியர் ப்ரோ வந்து ப்ரொஃபஷனலான ஒரு வீடியோ எடிட்டர் ஆச்சு, அதிலே நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம். நாங்கள் எதுக்கு ரெண்டு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஃபிலிமோரா அப்படிங்கிற இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால் வந்து ஒரு உங்கள் லேப்பில் 2 GB ரேம் இருந்தாலோ இல்லை 4 GB ரேம் இருந்தாலோ போதும், அதுலேயே நீங்கள் வந்து இந்த ஃபிலிமோரா அப்படிங்கிற இந்த டூல் வச்சு எடிட் பண்ண முடியும். அண்ட் அடோப் ப்ரீமியர் ப்ரோ பார்த்தீங்க அப்படின்னா, அது ரன் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மூத்தாக உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா 8 GB ரேம் வேணும். நீங்கள் 4 GB ரேமில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஒர்க் ஆகும், பட் ரொம்ப வந்து ஹேங் ஆகும். 2 GB ரேமில் நீங்கள் சுத்தமாக யூஸே பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம எல்லாருக்கிட்டையுமே வந்து 2 GB இல்லை 4 GB அதுக்கு மேலே 8 GB ரேம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எங்களுக்கும் தெரியாது. அதனால தான் நாங்கள் வந்து ஃபிலிமோரா அண்ட் ப்ரீமியர் ப்ரோ சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ என்ன அப்படின்னா, ஃபிலிமோராவில் நாங்கள் என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்குறோம் அதே விஷயங்களை அதை விட அட்வான்ஸாகவே அடோப் ப்ரீமியர் ப்ரோவில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிலிமோரா வந்து எப்படி வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம ஃபிலிமோராவை இன்ஸ்டால் பண்ண அப்புறம், ஃபிலிமோராவில் இருக்கிற பேசிக்கான விஷயங்கள் எப்படி வந்து ஒரு வீடியோவை கட் பண்ணலாம், மெர்ஜ் பண்ணலாம், அதில் இருக்கிற வந்து டிரான்சிஷன்ஸ் அப்படிலாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபிலிமோராவில் எப்படி வந்து ஸ்லோ மோஷன், ஃபாஸ்ட் ஃபார்வர்டு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஃபிலிமோராவில் டெக்ஸ்ட் அனிமேஷன்ஸு, அதுக்கப்புறம் இன்னும் அட்வான்ஸாக போயிட்டு எப்படி வந்து ஒரு வீடியோவில் பேக்ரவுண்ட் நாய்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து கலர் எஃபெக்ட்ஸு, ஸ்பிளிட் ஸ்க்ரீனு, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபிலிமோராவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேக்லாம் இருக்கும். நீங்கள் ஃபிலிமோரா யூஸ் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கும், பட் புரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, விஎஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேக்ஸ் இருக்கும். இந்த பேக்ஸ் வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, வந்து ஷூட் பண்ணுற மாதிரி அனிமேஷன்ஸு, இல்லைனா வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸ் பில்ற மாதிரி அனிமேஷன்ஸ், இல்லை லேசர் புல்லட்ஸ் மாதிரி அனிமேஷன்ஸ், இந்த மாதிரி வந்து அந்த பேக்கில் வந்து ஆல்ரெடி இருக்கும். நம்ம ஜஸ்ட் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து பேக்ஸை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை எப்படி ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பேசிக்காக வந்து ஃபிலிமோரா யூஸ் பண்ணி எப்படி வந்து க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணலாம், அப்புறம் வந்து சின்ன சின்ன அனிமேஷன்ஸு, அப்புறம் வந்து வீடியோலேயே வந்து அனிமேஷன்ஸு, அப்புறம் ஆடியோ கீ ஃப்ரேம்ஸு, சின்ன சின்னதாக வந்து சினிமேட்டிக் பேக் பிளாக் பார், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சின்னதாக வந்து ஷேக் எஃபெக்ட்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் முடித்த அப்புறம் நம்ம வந்து அடோப் ப்ரீமியர் ப்ரோவுக்கு போவோம். ஓகேவா? அடோப் ப்ரீமியர் ப்ரோவை எப்படி முதல்ல வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு கற்றுப்போம். டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ண சொல்லி கொடுப்போம். இன்ஸ்டால் பண்ண அப்புறம் அதே மாதிரி அடோப் ப்ரீமியர் ப்ரோவையும் பேசிக்லேயும் ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி வந்து ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ணலாம், எப்படி வீடியோ வந்து கட் பண்ணலாம், மெர்ஜ் பண்ணலாம், டிரான்சிஷன்ஸ் பண்ணலாம், இதெல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி அடோப் ப்ரீமியர் ப்ரோவிலையும் எப்படி வந்து ஸ்லோ மோஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீமியர் ப்ரோவில் எப்படி வந்து டெக்ஸ்ட் அனிமேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபிலிமோராவோட இதில் வந்து டெக்ஸ்ட் அனிமேஷன்ஸ் வந்து ரொம்ப வந்து அட்வான்ஸ்ட் லெவலில் ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஓகேவா? ஸோ நிறையா விதமான அனிமேஷன்ஸ் உங்களுக்கு செஞ்சு காட்டுவோம். ப்ளஸ் வந்து ஃப்ரீயாக வந்து அனிமேஷன் பேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக நிறையா பேக்ஸ் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுப்போம். இதுக்கப்புறமா இதே மாதிரி ப்ரீமியர் ப்ரோவில் எப்படி வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் வந்து சினிமேட்டிக்காக வந்து கலர் எப்படி வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஒரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட வீடியோவில் வந்து கலர் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ரீமியர் ப்ரோவை யூஸ் பண்ணி அதில் வந்து ஏகப்பட்ட அட்வான்ஸான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நிறையா சினிமா நிறையா படத்தில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கலர் ப்ரீசெட்ஸ், ஓகேவா? ஸோ கலர் ப்ரீசெட்ஸ் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபிலிமோரால ப்ரொஃபஷனலாக வந்து சினிமாட்டிக் லுக் ஒரு வீடியோக்கு கொடுக்கணும் அப்படின்னா நிறையா விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே பார்ப்போம். அதெல்லாமே பார்த்துட்டு பேசிக்காக ஃபிலிமோரில் எப்படி வந்து ஸ்பிளிட் ஸ்க்ரீன் உருவாக்கலாம், சின்ன சின்ன அனிமேஷன் பார்ப்போம், ஃபிலிமோரில் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து பிளர் எஃபெக்ட்லாம் பார்ப்போம். எப்படி வந்து நியூஸ் சேனல்லாம் வந்து ஃபேஸ் வந்து பிளர் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி வந்து அட்வான்ஸான டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரீம் எஃபெக்ட்
மாதிரி சின்ன சின்ன எஃபெக்ட்லாம் பார்ப்போம். அது என்ன அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கோர்ஸ் பண்ணும்போது தெரியும். லாஸ்ட்டாக நம்ம முடிக்கும்போது வந்து மாஸ்கிங் பற்றி பார்ப்போம். ஸோ மாஸ்கிங் அப்படின்னா என்ன, எப்படி வந்து ஒரு இமேஜ் ஒரு நார்மலாக ஒரு வீடியோ வந்து மாஸ்க் பண்ணி எப்படி அதில் டெக்ஸ்ட் வைக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி வந்து எப்படி வந்து வீடியோஸை க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட அட்வான்ஸான டாபிக் இருக்கும். இதை விட வந்து கோர்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இப்போவே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம். ஸோ எப்படி நீங்கள் ஜாயின் பண்ண, எப்படி நீங்கள் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஹவு டு பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ ஆல்ரெடி பை பண்ண தெரிஞ்சவங்களுக்கு கோர்ஸ் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல் கோர்ஸும் தமிழுங்கிறனால நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஃபுல்லாக கற்றுக்க முடியும். அண்ட் இது வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனலான வீடியோ கோர்ஸ். எல்லாமே நான் எல்லா எஃபெக்ட்ஸ் பேக் நாங்கள் என்னென்ன எஃபெக்ட்ஸ் பேக் யூஸ் பண்ணுறோமோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். ஸோ இப்போவே டைம் வேஸ்ட் பண்ணாமல் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த கோர்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து 999 தான். ஸோ இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப லோ ரேட்டில் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இப்போவே ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள்.